அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறது. நவம்பர் மாதத்தில் வழங்கப்பட்ட முக்கியமான விருதுகளை பற்றி நாம் இங்கு பார்க்க உள்ளோம். பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் ராஜாராம் மோகன் ராய் விருதை பெற்றவர் என் ராம் என்பவர் இந்து வெளியீட்டு குழுமத்தின் தலைவர் ஆவார். பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் ராஜாராம் மோகன் ராய் விருதை பெற்றவர் என் ராம். 2017 இந்திரா காந்தி விருதை பெற்றவர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான பங்களிப்பு செய்தமைக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. 2017 இந்திரா காந்தி அமைதி விருதை பெற்றவர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். இந்தியா டுடே விருதுகள் நடைபெற்ற இடம் டெல்லியில் நடைபெற்றது விருது வழங்கும் விழா. ஒட்டுமொத்த செயல்பாடு, சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் குறுகிய காலத்தில் மிக சிறந்த முன்னேற்றம், சுற்றுலா ஆகிய பிரிவுகளில் சிறந்த மாநிலத்துக்கான 4 விருதுகளை பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்த விருதை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடம் இருந்து முதல்வர் கே பழனிசாமி பெற்றுக்கொண்டார். இந்தியா டுடே விருதுகள் வழங்கப்பட்ட இடம் டெல்லியில் வழங்கினாங்க. ஒட்டுமொத்த செயல்பாடு, சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, சட்ட ஒழுங்கை பராமரிப்பதில் குறுகிய காலத்தில் மிக சிறந்த முன்னேற்றம், சுற்றுலா ஆகிய பிரிவுகளில் சிறந்த மாநிலத்துக்கான 4 விருதுகளை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்த விருதை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு முதல்வர் கே பழனிசாமியிடம் கொடுத்தார். உடல் உறுப்பு தானத்தின் சிறந்த மாநிலங்கள் விருதுகளை தொடர்ந்து 4வது முறையாக தமிழ்நாடு பெற்றுள்ளது. உடல் உறுப்பு தானத்தின் சிறந்த மாநிலங்கள் விருதுகளை தொடர்ந்து 4வது முறையாக தமிழ்நாடு பெற்றது. இந்த விருதை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பெற்றுக்கொண்டார். 1198 கொடையாளர்களிடமிருந்து இதுவரை 6886 உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிலிருந்து 1198 கொடையாளர்களிடமிருந்து இதுவரை 6886 உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளன. டெல்லியில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் சார்பில் 9வது உடல் உறுப்பு தான விழா நடைபெற்றது. இந்த விழாவில்தான் தமிழகத்துக்கு உடல் உறுப்பு தானத்தின் சிறந்த மாநிலங்கள் விருதுகளை தமிழ்நாடு அரசு வாங்கியுள்ளது. தொடர்ந்து 4வது முறையாக வாங்கியுள்ளது. செவ்வாய் மனிதன் பட்டத்தை வென்றவர் மயில்சாமி அண்ணாதுரை. செவ்வாய் மனிதன் என்ற பட்டத்தை பெற்றுள்ளவர் மயில்சாமி அண்ணாதுரை. முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை தான் செவ்வாய் மனிதன் என்ற பட்டத்தை பெற்றுள்ளார். 51வது பொறியாளர் தின விழா குவைத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் மயில்சாமி அண்ணாதுரைக்கு செவ்வாய் மனிதன் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. 51வது பொறியாளர் தின விழாவை இந்திய பொறியாளர் மையம் மற்றும் குவைத் கிளையின் சார்பில் நடைபெற்றது. நாற்பத்தி ஒன்பதாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறந்த படத்துக்கான தங்கமயில் விருது, சிறந்த இயக்குநருக்கான விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. 49வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா நடைபெற்ற இடம் கோவாவில் நடைபெற்றது. கோவாவின் தலைநகர் பானாஜியில் நடைபெற்றது. இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகமும் கோவா மாநில அரசும் இணைந்து நடத்தியது. 49வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவை இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகமும் கோவா மாநில அரசும் இணைந்து நடத்தியது. இதில் 67 நாடுகளைச் சேர்ந்த 220 திரைப்படங்கள் திரையிடப்பட்டன. இந்த விழாவில் சிறந்த படத்துக்கான தங்கமயில் விருதை பெற்ற படம் டான்பாஸ் என்ற உக்ரைன் படம். இந்த படத்தை இயக்கியவர் செர்கை லோல்நினிஸ்டா. சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற்றவர் 49வது சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற்றவர் மலையாள இயக்குனர் லிஜோ ஜோஸ். இவர் ஈமாவோ என்ற படத்தை எடுத்துள்ளார்.
நடுவர்களின் சிறப்பு விருதை பெற்ற படம் டூலேட் படம். டூலேட் படத்தின் இயக்குனர் செலியன் இயக்குனர். 49வது சர்வதேச திரைப்பட விழாவில் நடுவர்களின் சிறப்பு விருதை பெற்ற படம் டூலேட் படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோவை 1 or 2 times ரீட் பண்ணிவிட்டு அண்ட் ரஃப் நோட்டில் எழுதி பாருங்கள். இப்போ எழுதி பார்க்குறதுனால அதனுடைய பயன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் நல்லா தெரியும். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.